இதும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கனே. இந்த இடத்துல இவ்வளவு முடி கட் பண்ணு. இதோ இந்த இடத்துல. அப்ப இங்க முடி இல்லையா? இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாம் வீடியோ பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து பயங்கரமான வீடியோ ஒண்ணு. நான் தான் இன்னைக்கு வந்து சக்திக்கு வந்து தலைவாரி விட போறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் சரின்ட்டாங்க. நம்மளுக்கு இது நல்ல வாய்ப்பா கிடைச்சிச்சு. கேமரா முன்னாடி வைக்கிறோம், தலைவாரி விடுறது ஒரு விளாக் மாதிரி அதை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். சக்திக்கு தலைவாரி விடுற மாதிரி வாரி விட்டுட்டு முடிய கட் பண்ண போறேன். வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ பாருங்க. சக்தி வந்து குளிச்ச உடனே எப்ப பார்த்தாலும் நீ தான் தலை வாடுற, இன்னைக்கு நான் வாரி விடுற, அதுவும் டிஃப்ரெண்டா வாரி விடுறேன்னு சொன்ன உடனே மேடம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், இப்ப நீ தலை வாடுறனால அதனாலதான். என்னை பத்தி தெரியல, என்னை பத்தி அறிஞ்சவனுக்கும் புரிஞ்சவனுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டேன். எனக்குள்ள நிறைய திறமெல்லாம் இருக்குது. இது தலைவாரி ஜஸ்ட் இது ஒரு விஷயமே இல்லை, உங்களுக்கு காட்டணும், சக்திக்கு புரியணும் நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு தெரியும், எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியணும். தலைவாரி விஷயத்துல வேற விஷயத்துல எல்லாம் நான் பெரிய ஆளா இல்ல, இந்த விஷயத்துல வேற லெவல் கண்டென்ட் இருக்கு. இன்னைக்கு சக்திய வச்சு நல்லா வாரி நீங்க எதுக்கு பொட்டு வச்சுட்டு வந்தீங்க? முடியல வந்து வெள்ள பொடுகு. என் தலையில பொடுக்கலாம் இல்ல சீன்லாம் போடாதீங்க. நீ இப்படி பண்ணினே இந்த இருக்கிற முடியும் கொட்டிடும். உனக்கு டாண்ட்ரஃப்ஸ் நிறைய இருக்கு. டாண்ட்ரஃப் இல்ல டாண்ட்ரஃப். உனக்கே சொல்ல தரல. நான் சொல்லிச்சேன். வா கிட்ட வா. சரி தலை வாரி ஆரம்பிக்கலாமா? நான் வந்து சீப்லாம் வந்து பெரிய பல்லு தான் போட போறேன் ஓகேவா? ஏன்னா வந்து முடி அப்பதான் உனக்கு கொட்டாது. ஸ்லோவா தான் முடி அப்பதான் உனக்கு கொட்டாது. சாரி சாரி. கிளிப் இருக்கா உனக்கு? சிக்குலாம் உடச்சா முடி பாதி போயிடும் பரவாயில்லையா? முடி வாரத்துக்கு முன்னாடி இந்த முனையில வெடி போட்டு பிரிஞ்சிருக்கு. அந்த முனை முடிய மட்டும் லைட்டா வெட்டி விடுறேன். நான் முனை முடிய மட்டும் வெட்டி விடுறேன். ஏய் நான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் கம்முனிரு. என்னது அது? இல்ல நான் ஒரு ஏர் மெயின்டைன் பண்றாங்க நாங்களாம். அப்ப வேலை செஞ்சேன் 2020ல். காமிச்சிட்டு வெட்டுறேன்.
பாரு கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்கு. அதுல வெடிப்பே இல்லடா, வெடிப்பு இல்லாத முடி எடுத்து வெட்டினுக்குறேன். எங்க அம்மா முடியெல்லாம் வெட்டினா திட்டுவாங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து கட்டிங். நீ எப்படி சிசர் எடுத்துட்டு வந்த? இந்த மொன முடி வெடி போட்டுருக்கு, நான் கீழே பாத்துட்டேன், அதான் எடுத்துன்னு வந்தனே. அந்த அறிவு கூட உனக்கு இல்ல. உன் முடி வந்து இந்த மாதிரி வெடி போடக்கூடாதுன்னா கோழியோட கக்காவும் ஆமையோட வாந்தியும் எடுத்து தேய் டெய்லி. நீ அத தேய்ப்பியா? உனக்கு சொல்றேன் அத குணி, நான் கரெக்டா கீழே இருந்து பாக்குறேன் டெய்லி. என்ன பண்ற? இரு ஒரு நிமிஷம் பார்த்து நினைக்கிறேன். ஏய், இந்த முனையில தான் ஒண்ணு அறியா இருந்திருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. எடுத்துட்டேன், அதையும் எடுத்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இதுவும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேனே, இன்னும் நிறைய எடுக்க வேண்டியதா இருக்கு. கூட அத்தோட பாத்துக்கலாம். இப்ப தலை வாரி விட்டா? சூடு அவள்தான், தலை வாரி விட்டுறேன். இந்தா இவ்வளவுதான் எடுத்திருக்கேனே, கொஞ்சம் தான் இருக்கு. இதோ இந்த கொஞ்சம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. இவ்வளவுதான் வெடிப்பு என்ன மொட்டடிக்கு போறியா?